Hi students, welcome to Neet Apatrix. In this video, we will talk about Neet 2023 registration process yesterday. That is the information bulletin. We will talk about the important points. அப்படின்னா 6th March இருந்து 6th April வரையும் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள் நடக்குதுன்னு பாருங்க, 1 month நடக்கும். ஓகேவா? அப்ப 1 month நிறைய பேர் அவசரப்பட்டு இன்னைக்கே நம்ம அப்ளிகேஷன் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும்லாம் போய் போடாதீங்க. இன்னும் ஒரு 4 or 5 days ஆகட்டும். தெளிவாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுங்க. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் அப்லோடிங்கில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அதை வந்து அதுக்கப்புறம் எந்த இதுலையுமே மாற்ற முடியாது நீங்கள். ஓகேவா? கரெக்ஷன் டேட்லலாம் ஒரு பர்டிகுலர்ஸ் உங்களோட நேம் ஆச்சு இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆச்சு அதை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர இந்த அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக தெளிவாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? எதையும் தெரியாமல் நீங்கள் போய் அவசரப்பட்டு பண்ணிட வேணாம். ஓகேவா? செகண்ட் இருக்கிறது எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா மொத்தம் 2 வகை. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து, ஆனால் நான் 12th முடிச்சு இப்போ 3 இயர்ஸ் ஆச்சு இல்லை 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அவங்க சொன்ன NMC ரூல்ஸ் படி நம்மளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் 12th முடிச்சிருக்கணும். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாங்கிறது வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட். அப்பர் ஏஜ் லிமிட் எந்த வயசு வரம்பே கிடையாது. இதை NMC வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9th மார்ச் 2022 நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன சொன்னாங்கன்னா, நீட் யூஜி அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் 40 வயசில் கூட போய் அட்டன் பண்ணலாம், 30 வயசில் அட்டன் பண்ணலாம், எப்போ வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஏஜ் லிமிட்டுங்கிறது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இன் 12th ஸ்டாண்டர்டுக்கு என்னான்னு, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இன் 12th ஸ்டாண்டர்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் நம்மளை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, கேட்டகரி வைஸு ஜென்ரல்னு பிரிப்பாங்க. ஓபிசி, என்சிஎல், என்சிஎல், நெக்ஸ்ட் வந்து இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டின்னு பிரிப்பாங்க. ஜென்ரலுக்கு வந்து 50% இன் 12th, ஓபிசிக்கு வந்து 40%, இடபிள்யூஎஸ்க்கு 50%, எஸ்சிக்கு 40%, எஸ்டிக்கு 40%, பிடபிள்யூடிக்கு 40%. ஓகேவா? அப்போ யார் யாருக்கு மட்டும்தான் 50%? ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கு மட்டும்தான் 50% தவிர மற்ற யாருக்கும் 50% கிடையாது. இதுதான் 12th எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. நெக்ஸ்ட்டு நீட் யூஜி அட்டன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும், எத்தனை வயசுக்கு மேலே அவங்க இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட்டு, 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். நீட் யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி ஆர் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஏஜில் வேணால் இருக்கலாம், ஆஃப்டர் நீங்கள் எத்தனை ஏஜில் வேணால் இருக்கலாம், நீங்கள் 30 வயசு 40 வயசு எத்தனை ஏஜில் வேணால் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேவா? 17 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் எத்தனை வயசு வேணால் இருக்கலாம், ஒரு கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த இயர்க்குள்ளே நம்ம பிறந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயர்க்குள்ளே பிறந்திருக்கணும், எந்த இயர்க்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2006. ஓகேவா? இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த நம்மளோட டேட்டா பர்த், அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 தெளிவாக பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் 6th மார்ச்லேருந்து 6th ஏப்ரல், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா நோ அப்பர் ஏஜ் லிமிட்ஸ், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா சைடில் எழுதி போட்டிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அது 12th எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. நெக்ஸ்ட்டு சிலபஸ் வந்து NMCல அந்த NCERTல வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிவைஸ்டு சிலபஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் எந்த ஒரு நோ சேஞ்சஸுமே கிடையாது, நோ சேஞ்சஸ்மே கிடையாது. பயாலஜியை பொறுத்தவரையும் காக்ரோச் படிக்கணும் தெளிவாக. நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜி அண்ட் லோக்கமோஷனை பொறுத்தவரையும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை நீங்கள் படிச்சுக்கணும், அது லாஸ்ட் இயரே நம்மளுக்கு இருந்தது தான். ஓகேவா? அப்போ பயாலஜியை பொறுத்தவரையும் நம்மளுக்கு 2 டாபிக் இல்லை, எந்தெந்த டாப்பிக்கு, அந்த ஃப்ராகும் எர்த்துவாமும் கிடையாது. ஓகேவா? ஆமாம், ஃப்ராகும் எர்த்துவாமும் நம்மளுக்கு கிடையாது, காக்ரோச் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ சிலபஸில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீ 2022 என்ன சிலபஸ் நீ எழுதுனீங்களோ அதே சிலபஸாக வந்து எதுக்கு நீ 2023. அப்போ நோ ரெடியூஸ்,
நோ ரெடியூஸ் சிலபஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோடிங். நிறையா பேத்துக்கு ஃபோட்டோ அப்லோடிங் பண்ணுறதுல ஒரு மெயின் டவுட் இருக்குது. என்ன மெயின் டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அப்லோடிங் அப்படிங்கிறதுல நம்ம வந்து நேமும் இருக்கணும், டேட்டு எந்த டேட்டில் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது ஃபஸ்ட்டு டேட்டு வரணுமா இல்லை நேம் வரணுமா, இல்லை ஃபஸ்ட்டு நேம் வரணுமா நெக்ஸ்ட்டு டேட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோட்டோ அப்லோடிங் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நான் வந்து ஸ்லைடிங் வந்து வச்சுருக்கேன். அந்த ஸ்லைடில் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ரிலீஸ் பண்ண அந்த ஃபோட்டோ சாம்பிள் ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ்லேயும் சரி போஸ்ட் கார்டு சைஸ்லேயும் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் கேண்டிடேட் உங்கள் நேம் இருக்கணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அப்படிங்கிற டேட் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு தான் நேம் வரணும், நெக்ஸ்ட்டு டேட்டு வரணும், ஓகேவா. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர். சிக்னேச்சர் எப்படின்னு ரன்னிங்கில் இருக்கணும், ஓகேவா. பிளாக் கலர் இங்கில் இருக்கணும், ப்ளூ கலர் இங்கில் போட்டுறாதீங்க. பிளாக் கலர் இங்கில் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், ஓகேவா. ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் இங்கில் நீங்கள் ரன்னிங்கில் எழுதியிருக்கணும் உங்களோட கையெழுத்தை, ஓகேவா. அந்த கேபி கணக்கெலாம் நெட் சென்டர் பண்ணிங்கன்னா அவங்களே பார்த்துக்குவாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஒயிட் பேக்ரவுண்ட் நெக்ஸ்ட்டு பிளாக் இங்கில் நீங்கள் அந்த சிக்னேச்சரை போட்டிருக்கணும். அந்த ஸ்லைடிங் வீடியோவில் ஸ்லைடிங் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு தம்ப் இம்ப்ரெஷன். தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற அந்த தம்பை மட்டும் வைக்கக்கூடாது, அந்த தம்பி மட்டும் வைக்கக்கூடாது, ஆல் ஃபிங்கர்ஸ் ஆல் டென் ஃபிங்கர்ஸையும் வைக்கணும். ஆல் டென் ஃபிங்கர்ஸையும் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லேட் பண்ணோம். நம்ம வந்து ஸ்லைடிங்கில் வச்சுருக்கோம் அந்த என்டியை ரிலீஸ் பண்ண, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ரிலீஸ் பண்ண அந்த டென் ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷனை வந்து நம்ம ஸ்லைடிங்கில் வச்சுருக்கோம். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லைடிங்கில் வைக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷன் வந்து பிளாக் கலரில் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அப்போ ஃபோட்டோவை பொறுத்தவரையும் ஒயிட் பேக்ரவுண்டு, சிக்னேச்சரை பொறுத்தவரையும் ஒயிட் பேக்ரவுண்ட் ப்ளஸ் பிளாக் இங்கு, தம்ப் இம்ப்ரெஷனை பொறுத்தவரையும் இது ஒயிட் பேக்ரவுண்டு தம் பிளாக் இங்கு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபீ ஸ்ட்ரக்சர். ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஜென்ரலுக்கு 1700 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரலுக்கு வந்து 1700, ஓபிசிக்கு வந்து 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து எத்தோட சொல்லியிருக்காங்க 1000. அப்போ இதுதான் வந்து நீட்டு இது. அப்போ ஃபீஸ் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கையில் வந்து 1400 கொண்டு போயிடறாங்க, 1600 ருபீஸ், ஓகேவா. 1600 ருபீஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கோம், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 9th க்வெஸ்சன், மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கவுன்சிலிங். கவுன்சிலிங் வந்து செப்பரேட் கவுன்சிலிங். என்எம்சி ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து காமன் கவுன்சிலிங் போட்டிருந்தாங்களே அது உண்மையானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கிடையாது. என்டிஏல தெளிவாக சொல்லிட்டாங்க, ரெண்டு கவுன்சிலிங்காக நடக்க போகுது, ஆல் இந்தியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். அந்தந்த ஸ்டேட்டில் கொடுத்துருவாங்க. ஆல் இந்தியா கோட்டா 15%, ஸ்டேட் கோட்டா 85%னு சொல்லி செப்பரேட் கவுன்சிலிங்காக தான் நடக்க போகுது, காமன் கவுன்சிலிங் கிடையாது, யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. அப்போ இந்த சொல்லப்பட்ட அந்த 9 பாயிண்ட்ஸுமே வந்து அப்படியே வந்து எது மாதிரி இருக்குது, சிமிலர் டு 2022 இருக்குது. பட் நீ 2024 மேபி சேஞ்ச் வரலாம், சிலபஸில் சேஞ்ச் வரலாம், ஏஜ் லிமிட்டில் சேஞ்ச் வரலாம், எதில் வேணால் சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீ 2023 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் படி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. எது படி பார்த்தோம்னா சிமிலர் டு நீ 2022 படி பார்த்தோம்னா, பட் ஃபீஸில் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்ச் வந்திருக்கு. பட் அது தட்ஸ் பட் மேஜர் ஃபுல்லாக என்னது, நம்மளுக்கு எழுத வேண்டியது, படிக்க வேண்டியது, ஏஜ் லிமிட், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஃபீஸை கூட எப்படியோ கட்டிடலாம், இதுதான் முக்கியம். பட் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. நீ 2024 மேபி சேஞ்ச் வரலாம், யாரும் ஒரி பண்ணாதீங்க, கான்சன்ட்ரேஷனாக படிங்க. இது மட்டும்தான், இனிமேல் வந்து கவுன்சிலிங்கை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம வீடியோவாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தனி வீடியோ நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.